நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நமது குழுவில் பயிற்சி பெறக்கூடிய நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான அறிவிப்பு மிக விரைவில் வருவதற்கான வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கிறது. நேற்று வந்து நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கூட அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் வந்து அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து கொண்டு வருகிறது. ஸோ அதற்கு ஏற்றாற்போல வகுப்புறைகளும் ஆசிரியர்களுடைய பணியிடங்களும் நிரம்பிக்கப்படும். ஸோ அதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் சொல்லி வந்து கடந்த 2 நாட்களாகவே இதை குறித்த செய்திகளானது அதிகமாக பரவிக்கொண்டு வருகிறது. ஸோ இதனை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது, இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்ச பிறகு பள்ளியில் இருக்கக்கூடிய உபரி ஆசிரியர்களுடைய பணி நிரவல் முடித்து மொத்த காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையானது பெறப்பட்டு அதற்கு பிறகு அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகளானது அதிகபட்சமாக இருக்குது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய கருத்து தான், அக்டோபர் இல்லை நவம்பரில் இதை குறித்த அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஸோ அதனால் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சைக்காலஜிக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து முடிச்சிட்டோம். இனி வந்து யூனிட் வைஸாக உங்களுக்கு தேர்வு வைக்க வேண்டியது தான் பாக்கி. ஸோ ஒரு யூனிட்லேருந்து எப்படி வினாக்கள்லாம் கேட்பாங்க, எந்த மாதிரி வினாக்களை எதிர்பார்க்கலாம், அந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அது போக தமிழ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இந்த பாடப்பிரிவிற்கு நம்ம பயிற்சிகளானது கொடுத்துட்ருக்கோம். அதனைத் தொடர்ந்து காமர்ஸுக்கு பயிற்சி வழங்குவதற்காக வாட்ஸ்அப் குழு தயாரிப்பதற்கு ஒவ்வொரு நண்பர்களுமே உங்களுடைய தகவலை போட்டுவிட சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று அதற்கான டைம் முடிஞ்சு நிறையா நண்பர்கள் போட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம். நம்ம தகவல் யாருக்கும் கிடைக்கல. காமர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் சார், உங்கள் நான் போட்டிருக்க மெசேஜும் பார்க்கல, எனக்கு ரிப்ளை வரல. மேக்சிமம் ரிப்ளை வரலைங்கிறது கிடையாது, நீங்கள் போட்டிருக்கக்கூடிய தகவலை பார்க்கலை என்கக்கூடிய நண்பர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு இன்று மாலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து என்னென்ன பயிற்சி மேற்கொள்ள போகிறோம், என்னென்ன ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோங்கிற தகவலானது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனை பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம், தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய நம்பரை நம்ம இணைச்சிருவோம். ஸோ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பிஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய தகவலை இன்றிலிருந்து அனுப்பிவிடுங்க. இன்று உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம். இன்றையிலிருந்து உங்களுடைய நேமு மேஜர் இங்கிலீஷ் மேஜர்ங்கிறத நீங்கள் டைப் பண்ணி போட்டுவிட்டால் போதும். உங்களுடைய நம்பரை நாங்கள் என்ன செஞ்சுருவோம், சேவ் பண்ணி அந்த ப்ரோகாஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவோம். நீங்களும் இந்த நம்பரை டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப் நம்பரை உங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும், நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலையுமே நண்பர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இங்கிலீஷுக்கு அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் நண்பர்கள் ரெடி ஆகிக்கோங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்குமே நம்ம என்ன செஞ்சோம், பயிற்சிகள் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துப்பட்டு அதற்கான ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கான கல்வி மெட்டீரியல் ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து யூனிட் வைஸாக உங்களுக்கு மாதிரி தேர்வுகளும் ப்ராக்டிஸ் வகுப்புகளும் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் அதை ஏற்படுத்தி கொடுப்போம், நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், இனி ஒரு 3-4 மாதத்தில் அறிவிப்பு வரப்போகுதுன்னு தான். அதை குறித்த செய்திகளானது நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா நாளிதழ்கள்லேயும் சரி, அரசு அதிகாரிகள் அளிக்கக்கூடிய பேட்டிகள்லேயும் சரி, கல்வி அமைச்சர் அவர்களுடைய பேட்டியிலும் சரி, உங்களுக்கு தகவல்கள் தெளிவாக வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதனை வச்சு நம்ம அடுத்து என்ன செய்யணும், என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அடுத்து நம்ம என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும், ஸோ அதற்கான பிளானை நீங்கள் வகுத்துக்கோங்க. எங்கே போய் பார்த்தாலும் சரி, எவ்வளோ காலி பணியிடங்கள் உருவாக்கி கொடுத்தாலும் சரி, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் சரி, எல்லாத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக இருக்கக்கூடியது உங்களுக்கு போட்டித் தேர்வு தான். ஸோ அந்த போட்டித் தேர்வுக்கான சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை ஓரியன்டாக இருக்கக்கூடிய
கல்வி தகவல்கள். ஸோ நம்ம கொடுக்குற தகவல்களே எல்லாத்தையுமே சேகரித்து கொடுத்துறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. அந்த இதை ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், அதுக்கடுத்து அதனை தொடர்ந்து தேர்வுகளை தொடர்ச்சியாக எழுதி பாருங்கள். நிச்சயமாக ஒரு வாய்ப்புகளானது நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இறுதி வாய்ப்பாக இதை வச்சுக்கோங்க. இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடையாதுங்கிற இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்தி அனைவருமே அரசு பணியை உறுதியாக்கி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.